Good morning, my dear students. Welcome to social science class. Term 1, class 8, history lesson 4, People's Revolt. மக்களின் புரட்சி. மருது brothers, மருது சகோதரர்கள். மருது brothers were the sons of முக்கைய பழனியப்பன் and பொன்னாத்தாள். மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கைய பழனியப்பன் ஆகியோர்களின் மகன்கள். ரெண்டு பேர் அவங்க. த எல்டர் பிரதர் வாஸ் கால்டு பெரிய மருது, விச் மீன்ஸ் வெள்ள மருது. த எல்டர் பிரதர் வாஸ் கால்டு பெரிய மருது, விச் மீன்ஸ் வெள்ள மருது. அண்ட் த யங்கர் பிரதர் சின்ன மருது. யங்கர் பிரதர் கால்டு சின்ன மருது. எஸ், அதில் மூத்த சகோதரர் பெரிய மருது, இவர் வெள்ளை மருது என்றும் அழைக்கப்படுகிறார். இளைய சகோதரர் சின்ன மருது என்று அழைக்கப்பட்டார். சின்ன மருது வாஸ் மோர் பாப்புலர் அண்ட் வாஸ் கால்டு மருது பாண்டியன். இந்த சின்ன மருது, இந்த ரெண்டு பேரில் சின்ன மருது என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் மருது பாண்டியன். இவற்றில் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் தான் சின்ன மருது. இவர் மிகவும் பிரபலமானவர். சின்ன மருது சர்வ்டு அண்டர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். 1752-1772 ஆஃப் சிவகங்கா. இந்த சின்ன மருது சிவகங்கையின் மன்னராக இருந்த முத்து வடுகநாத பெரிய உடைய தேவரிடம், அதாவது 1750 1770 இருந்த பீரியடில், அவர் கீழே இவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். இன் 1772 த நவாப் ஆஃப் ஆர்கட் லேட் சீஜ் ஆஃப் சிவகங்கா அண்ட் கேப்சர் இட். 1772 ஆர்காட்டி நவாப் அவருடைய படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றியது. அந்த சமயத்தில் த முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் டைடு இன் த பேட்டில் ஃபீல்ட். இந்த போர்க்களத்திலேயே இந்த முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் அரசராக இருந்தவர். அவர் அந்த போரிலேயே இறந்தார். ஹவவர் ஆஃப்டர் எ ஃபியூ மந்த் சிவகங்கா வாஸ் ரீகேப்சர் பை த மருது பிரதர்ஸ் அண்ட் பெரிய மருது வாஸ் என்த்ரோனட் ஆஸ் அ ரூலர். இருப்பினும் அந்த ஒரு சில பர்டிகுலர் ஆர் எ ஃபியூ மந்த் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. அதில் குறிப்பாக மருது பிரதர்ஸ், பெரிய மருது வாஸ் என்த்ரோன் ஆஸ் த ரூலர். அங்கே பெரிய மருது என்று அழைக்கப்பட்டவர், அந்த பெரிய மருது என்று அழைக்கப்பட்டவர், அவர் என்ன இப்போ சார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அரசராக தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சின்ன மருது என்று அழைக்கப்பட்டவர் அங்கு என்னவா மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் சின்ன மருது ஆக்டட் ஆஸ் ஹிஸ் அட்வைசர், அவருடைய ஆலோசகராக இவர் செயல்பட்டார். டியூ டு த டெரரிசம் ஆர் டெரரிஸ்ட் டியூ டு த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹி வாஸ் கால்டு ஏஸ் லைன் ஆஃப் சிவகங்கா. இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 18th செஞ்சுரி த ரிபிலியன் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் வாஸ் கேரீடு பை மருது பிரதர்ஸ் இன் சவுத் இண்டியா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமான ஒரு நடவடிக்கையில் இவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அதன் காரணமாக அவர் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். எஸ், த லைன் ஆஃப் சிவகங்கா, சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். இந்த லேட்டர் ஆஃப் ஆஃப் த 18th செஞ்சுரி 18th நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரிபிலியன் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் வாஸ் கேரீடு பை மருது பிரதர்ஸ் இன் சவுத் இண்டியா. மருது சகோதரர்களால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சி மிகவும் தீவிரமாகவும் வேகமாகவும் நடந்தது. காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட், மோதலுக்கான காரணங்கள் என்னென்ன? கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அண்ட் ஹிஸ் பிரதர் உமைத்துறை அண்ட் அதர்ஸ் ஃப்ளட் டு சிவகங்கா. கட்டபொம்மனின் இறப்பிற்கு பிறகு அவருடைய சகோதரராக இருந்த அந்த ஊமைத்துறையும் அங்கு இருந்த மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பி ஓடினார்கள். வேர் மருது பாண்டியா கேவ் ப்ரொடக்ஷன் டு தம்.
அங்கு தப்பிய ஓடியவுடன் அங்கு அவர்களுக்கு மருது சகோதரர் பாதுகாப்பு அளித்தார். The merchants of Sivaganga did not like the interference of the company in their internal politics. அங்கு இருந்த முக்கியமானவர் யாரார் அப்படின்னு சொன்னால், அங்கு அவர்களுக்குள் சகோதரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு அளித்தார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே சிவகங்கையில் நிறைய மெர்ச்சன்ஸ் இருக்கிறாங்க. த மெர்ச்சன்ஸ் ஆஃப் சிவகங்கா டிட் நாட் லைக் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் தியர் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ். அங்கே இருந்த வியாபாரிகள் அவர்களுடைய உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியின் தலையீடு, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியின் தலையீட்டை கொஞ்சம் கூட என்ன பண்ணல, விரும்பலை. த கம்பெனி வேஜ்டு வார் அகெயின்ஸ்ட் த சிவகங்கா ஃபார் தீஸ் டூ காசஸ். அப்போது என்ன ஆகுது, இந்த கம்பெனி இந்த ரெண்டு காரணங்களுக்காகவே சிவகங்கைக்கு எதிராக போர் தொடுத்தது. என்ன, அங்கே சரியான வரி முறையாக செலுத்தப்படவில்லை ஒன்று, இன்னொன்று இந்த சிவகங்கையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள். இந்த ரெண்டு காரணங்களுக்காக த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன்வெர்டட் ஆர் அகெயின்ஸ்ட் த சிவகங்கா, சிவகங்கைக்கு எதிராக போரை அறிவித்தது. அண்ட் தென் ஃபைனலி த சவுத் இந்தியன் ரிபிலியன், சவுத் இந்தியன் ரிபிலியன் தென்னிந்திய கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. 1800 to 1801 வரைக்கும் நடந்தது த சவுத் இந்தியன் ரிபிலியன் தென்னிந்திய கிளர்ச்சி. இன் பிப்ரவரி 1801 the brothers of Kattabomman, Oomaithurai and Sevathaiya escaped from Palayangottai prison and reached the Kamudiya. பிப்ரவரி 1801 கட்டபொம்மன் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களாக இருந்த ஊமைத்துறை, செவத்தையா இவர்கள் அனைவருமே பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து அங்கே இருக்கக்கூடிய கமுதியை சென்று அடைந்தார்கள். சின்ன மருது டுக் தம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். அங்கே இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால், அங்கிருந்து தனது தலைநகராக இருந்த சிறுவயலுக்கு அவர்களை சின்ன மருது என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போனார். தே ரீகன்ஸ்ட்ரக்டட் தியர் ஆன்செஸ்ட்ரல் ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி. மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அவங்க என்ன பண்ணாங்க, புனரமைத்தார்கள். அதாவது என்ன, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, புதுசாக புனரமைக்கிறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க, சில வேலைப்பாடுகள் நடக்கிறது. த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மக்கலே ரீடுக் த ஃபோர்ட் இன் த ஏப்ரல் அண்ட் த பாளையக்கார பிரதர்ஸ் ஷாட் ஷெல்டர் இன் த சிவகங்கா. த இங்கிலீஷ் டிமாண்டட் மருது பாண்டியாஸ் டு ஹேண்ட் ஓவர் டு த ஃபிகிட்டிவ்ஸ் த லெட்டர் ஆஃப் ரெஃப்யூஸ்டு. அந்த பாஞ்சாலங்குறிச்சியை புனரமைச்சாங்க ஏப்ரல் மாதத்தில். காலின் மெக்காலே, காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கில படைகள் என்ன ஆகுது, மீண்டும் அந்த கோட்டையை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க, தன்னுடைய தன்வசப்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாளையக்கார சகோதரர்கள் அங்கே சிவகங்கையில் தான் என்ன பண்ணுறாங்க, தஞ்சம் அடைஞ்சிருக்கணும், போய் தங்கியிருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களிடம் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தப்பிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லெட்டர் போட்டு அதை முறையான பராமரிப்போடு சரியாக செயல்படுத்தணுன்ற செயல்பாட்டுக்காக கேட்குறாங்க. த இங்கிலீஷ் டிமாண்டட் மருது பாண்டியாஸ் டு ஹேண்ட் ஓவர் டு ஃபிடியூஸ் த லெட்டர் ரெஃப்யூஸ். அதற்காக ஒரு சிறு கடிதம் எழுதி கம்பெனியால் அனுப்பப்பட்டது. அண்ட் தென் கொனல் அக்னியூ அண்ட் கொனல் இன்ஸ் மார்ச் அகெயின்ஸ்ட் தம். அந்த லெட்டர் என்னாச்சு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க, பதில் கடிதம் சரியான முறையில் அளிக்கலை. கடைசி என்ன சார் ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே கொலோனல் அக்னியூ, கர்னல் அக்னியூ இருக்கிறார், அவர் என்ன சார் பண்ணார், கொலோனல் அக்னியூ அண்ட் த கர்னல் இன்ஸ் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய அங்கே மார்ச் அகெயின்ஸ்ட் தம் அவர்களுக்கு எதிராக படையை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். த பாளையக்காரர் வாஸ் அஸ்யூம்டிய மார்ச் மச் ப்ராடர் கேரக்டர் தன் இட்ஸ் ப்ரிடிசர்ஸ். அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் அந்த கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்ஸ் ரெண்டு பேருமே மருது சகோதரர்களுக்கு எதிராக படையை வழி நடத்தி செல்கிறாங்க.
it was directed by a conference consisting of a Marudu Pandiyar of Sivaganga, Kopala Nayak of Dindigul, Kerala Varma of Malabar, and Krishnappa Nayak and Tundaji of Mysore. The English declared war against the Confederacy. So in the Palayakarargaludaiya poor appdinu sollalam. அதுக்கு முன்னாடி நடந்த போர்களை விடவும் இங்கே மிகவும் பெரிய அளவில் போர்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. சிவகங்கையில் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர்கள், மலபாரில் இருக்கக்கூடிய கேரளவர்மன், மைசூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தப்ப நாயக்கர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தூண்டாஜி உள்ளிட்டோர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, போரை தொடங்குறாங்க. இந்த கூட்டமைப்புக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போரை அறிவித்தார்கள். அண்ட் தென் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 நடந்தது. த மருது பாண்டியாஸ் இஷ்யூடு எ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கால்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இன் த ஜூன் 1801. ஜூன் 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சுதந்திர பிரகடனத்தை இவர்கள் வெளியிட்டார்கள். எஸ், the proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. இந்த பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்ப்பதில் முதல் அழைப்பாக இருந்தது. ஓகேவா? A copy of proclamation was pasted on the walls of the Nawab's palace in the fort of Tiruchi. And another copy was placed on the walls of the Vaishnava temple at Srirangam. Thus, Marudu brothers spread the spirit of opposition against the English everywhere. முதல்ல அங்கே இருந்த ஒரு முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அறிவிப்பு அறிவிக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஆற்காட்டு நவாப்பின் அரண்மனை இருக்குது இல்லையா, அந்த திருச்சி கோட்டை சுவற்றில் ஒன்று பேஸ் பண்ணுறாங்க, ஒட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த இன்னொரு நகல் எடுத்துக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ டெம்பிள் இருக்குது, வைஷ்ணவ கோவில்னு சொல்லுவோம், அந்த சுவற்றில் ஒட்டுறாங்க. ஏன், அங்கே மக்கள் கூட்டம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இவ்வாறு தான் அங்கே இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் என்ன பண்ணுறாங்க, பரப்புகிறார்கள். அண்ட் தென் அஸ் அஸ் ரிசல்ட் மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வெண்ட் ஆன் எ ரேலி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ். சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 மேன் டு சேலஞ்ச் த இங்கிலீஷ் ஆர்மி. ஸோ அப்போ நாடெங்கும் பரப்பினார்கள் அப்படின்னு சொன்னேன். இதன் விளைவாக தமிழ்நாட்டில் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட ஓர் அணியாக ஒன்று சேர்ந்தாங்க. அதில் குறிப்பாக சின்ன மருது ஆங்கில படைகள் சவால் விடும் வகையில் கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை ஒன்று திரட்டினார். த பிரிட்டிஷ் இன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் ரஷ்ஷிடு ஃப்ரம் பெங்கால், சிலோன், மலையா. த ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டூட் பை த பிரிட்டிஷ் டிவைடட் ரூல் பாலிசி ஃபாலோடு பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ். அதாவது அங்கே ஆங்கிலேயர்கள் படைகளுக்கு வலுவூட்ட என்னது, வங்காளம், ஸ்ரீலங்கா, மலையா போன்ற இடங்கள்லேருந்து படைகள் நிறைய அந்த பிரிட்டிஷ் கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மன்னர்களும் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதாவது என்ன, பிரித்தாலும் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டண்டான பாலிசி. பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர், அதாவது பாளையக்காரர்களை பிரிப்பதற்காக நடந்த ஒரு சூழ்ச்சியாக இது கருதப்படுகிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டே.